கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருந்தொகையான ரத்தினக்கற்கள் சுங்கப்பிரிவு அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த வேளையில் விமான நிலையத்தில் வைத்து இந்த ரத்தினக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சீன பிரஜைகள் மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்கப்பிரிவு அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சீன பிரஜைகள் 39 மற்றும் 27 வயதான பெண்கள் இருவரும் 37 வயதான ஆண்வரோரும் உள்ளடங்குகின்றனர். சந்தேக நபர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது சுங்கப்பிரிவு அதிகாரிகளினால் அவர்கள் அவதானிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 7 கிலோ பெறுமதியான ரத்தினக்கற்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் பெறுமதி 5 கோடி ரூபாய் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.